கடந்த வாரம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரை அருகே உள்ள குருகாட்டூரில் அமைந்துள்ள 400 வருட பாரம்பரியமான சுடலைமாடன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றார். அப்பொழுது அந்த ஊர் இந்து சமுதாய தேவேந்திரகுல மக்களின் கோரிக்கையை ஏற்று அதற்கு இந்து மக்கள் கட்சி துணை நிற்கும் என்று பேட்டியளித்தார். இந்த பழமையான கோவிலை இடிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கும் மோகன் சீலாசரசுக்கு அரசு துணை போகக்கூடாது என்றும் அந்த பேட்டியில் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டி ஒளிபரப்பிய உடனே அந்த குருகாட்டூரில் வசிக்கும் கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவாலயத்தில் கூட்டம் போட்டுவிட்டு உடனடியாக அர்ஜுன் சம்பத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற போஸ்டர் அடித்து ஊர் முழுவதும் ஒட்டினார்கள். பின்னர் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் கொடுத்தார்கள். இதற்கு பின்பு புகார் கொடுத்த கையோடு மோகன் சீலாசரசை சென்று சந்தித்த நண்பர்கள் அனைவருக்கும் பணப்பரிசு வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளிவருகிறது. உண்மை என்னவென்று காவல்துறைதான் ஆராய வேண்டும். ஒருவேளை யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் அர்ஜுன் சம்பத்தை எதிர்த்து போஸ்டர் ஒட்டிவிட்டு மோகன் சீலாசரசிடம் சென்றால் நீங்கள் நினைத்ததை விட அள்ளி கொடுப்பார் என்று பேச்சும் வெளிவருகிறது. எது என்னவோ உண்மை என்னவென்று காவல்துறைதான் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.